ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்லைம் வீடியோ. ஸோ இந்த ஸ்லைம் வந்து அழகாக இருந்தது, அறுக்கும் போதே கண்ணாடி மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்து விளையாட ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அழகாக இருந்தது. பாருங்கள், நீ உங்களுக்கே தெரியும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எனக்கு செம்ம கலரு, பட் வந்து லைட் கலர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கலர் தான் இருந்தது, அங்கே அவைலபிளாக இருந்தது ஒன்று தான். ஸோ இதை வச்சு நான் கொஞ்ச நேரம் வெறும் ஸ்லைமாக வந்து விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். இதை வந்து கொஞ்சம் வச்சு விளையாண்டுருக்கும் போது நான் வந்து அக்ரலிக் பெயிண்ட் வந்து எடுத்தேன். அக்ரலிக் பெயிண்ட்டில் எனக்கு பிடிச்ச கலர், எனக்கு வந்து ஆக்சுவலாக பிங்க்கு தான் பிடிக்கும். அந்த கடையில் பிங்க் இல்லாதனால நான் எல்லோ வாங்கினான்ட்டேன், பிங்க் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு புக் மேலே வந்து வச்சு பண்ணுறேன். வேஸ்ட் புக்கு தான் இது, அது மேலே வச்சு ஒரு கொஞ்சம் பாதி ஸ்லைமில் நான் வந்து யூஸ் பண்ணுறத ஒரே ஒரு ட்ராப் தான் விட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது கையிலலாம் ஒட்டல, ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபீலிங்காக வந்து இருந்தது எனக்கு. ஸோ கையிலலாம் ஒட்டல, அது அந்த ஸ்லைமே இழுத்துக்குச்சு அந்த ஒரு சொட்டு பெயிண்ட்டு. ஆனால் வந்து நான் மிக்ஸ் பண்ணப்போ கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சது எனக்கு, அது வந்து இழுக்க இழுக்க பிஞ்சது, ஒரு மாதிரி ஹார்டாக தெரிஞ்சது, சாஃப்டாகவே இல்லை அந்த ஸ்லைமு. அதுக்கப்புறம் போக போக தான் வந்து சாஃப்டாச்சு, அதனால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஸ்லைமு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு ஊதி பார்த்தேன், நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன், ஒன்றும் வரல. நான் ரொம்ப நேரம் கிட்ட விளாண்டேன் பிங்க் கலர் ஸ்லைமு, எனக்கு பிடிச்ச ஸ்லைமு அதனால். அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சாச்சு அந்த பிங்க் கலர் ஸ்லைமு. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஸ்லைம் கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தோம், நார்மல் ஸ்லைம் கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தேன். அதை விளாண்டு இதை விளாடும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சத்துலாம் வந்து நான் வந்து விளாண்டே இருக்கும்போது வந்து பாதிலாம் வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம ஏன் இதில் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு, கிளிட்டர்ஸ் வந்து ஹோம்மேட் கிளிட்டர்ஸ் இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஹோம்மேட் கிராஃப்ட் திங்ஸ் வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டே, பார்ட் டூ வீடியோக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து மறக்காமல் போடுறேன். ஸோ இது வந்து கிளிட்டர் ஸ்லைம் ஆகிடுச்சு, இது வந்து க்ரன்ச்சி ஸ்லைமாக இருந்தது, சவுண்ட் எஃபெக்டும் சூப்பராக இருந்தது. ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, ஜிக்கு ஜிக்குன்னு இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வெறும் ஸ்லைம், இதில் வந்து பப்புள்ஸ்லாம் ஊதி பார்த்தா வரல. அதுக்கப்புறம் எல்லா ஸ்லைமும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன், அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடியாக இருந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ முடிஞ்சது, தேங்க்யூ.